அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம். சூரியன் நான்காவது ராசியான கடக ராசியில் பயணம் செய்யும் மாதம். இந்த மாதத்தில் அம்மன் கோவிலில் பண்டிகைகள் களைக்கட்டும். ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு வாய்ந்த திருவிழாக்கள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி மிக சிறப்பான பூஜைகள் அம்மன் கோவிலில் நடைபெறும். ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்திற்கு புராண கதையே இருக்குது. சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்து ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்திருக்காங்க. பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானின் அருகில சென்றிருக்காங்க. அப்போது ஒரு கசப்பான சுவையே சிவபெருமான் உணர்ந்திருக்காரு. தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல அப்படிங்கிறத சிவபெருமான் உணர்ந்திருக்காரு. இதனால் தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்திருக்காரு. அப்போது சூலாயத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பு ஆடியை புனிதமடைய செஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடம் தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மனித்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயத்தில் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு, பூ உலகில் கசப்பு சுவை உடைய மரமாக பிறப்பாய் என்றிருக்காரு. அவள் விமோச்சனமாக கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்கு கிடைக்கும். சக்தியை வழிபடும் பொழுது உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பயிரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளிருக்காரு. ஆடி என்ற தேவலோகத்துக்கு பெண் தன் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்ந்திருக்காங்க. ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியிருக்கு. தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக இருக்கு. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறது அந்த மங்கை. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. உயிர்களை காக்கும் சூரியன் தன் பயண திசையை இம்மாதத்தில் தெற்கு திசை நோக்கி பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி முதல் மார்கழி வரை ஆறு மாதம் தட்சிணாயனம். இதுவே தேவர்களின் இரவு நேரம். இந்த மாதத்தில் தான் சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்க செய்கிறார். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெண்மை என்னும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் சூறை காற்றோடு அம்மனின் அருள் காற்றும் அரண்மனைக்கும் மாதம்தான் ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கு. பார்வதியின் தவத்தை மஞ்சிய சிவபெருமான் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்திருக்காரு. எனவே தான் இந்த மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் ஐக்கியமாகி விடுகிறாங்க என்பது ஐதீகமாக இருக்கு. தட்சிணாயன மழைக்காலத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. அதாவது வளத்தினை தொடர்ந்து பண்டிகைகள், தெய்வீக வழிபாடு நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒவ்வொரு தமிழ் வருடத்திலுமே ஆடி மாதம்தான் இந்த துவக்க மாதமாக அமைகிறது. மழைக்காலத்தில் துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல்நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் இருக்கவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தியிருக்காங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பழமொழியே இருக்கு. ஆடியில் விதை விதைத்தால் விவசாயம் செய்தல், துணி நெய்தல், குடிசை தொழில் செய்தல் போன்ற வருமானத்திற்கு வழி ஏற்படுத்தி கொள்ளும் முக்கியமான ஆதாரமான வேலைகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடி பிறப்பு இறை வழிபாட்டுக்கு உரிய நாள். ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்று சொல்லப்படுது. ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போன்று ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் இருக்கு. கணவனின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வர வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் நாம் மேற்கொள்ளலாம். ஆடி வெள்ளிக்கிழமையன்று சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும், திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும்,
விரதம் மேற்கொள்கிறாங்க. ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வணங்குறாங்க. ஆடி மாதத்தில் சந்திரன் தனது சொந்த வீட்டில் இருப்பார். அப்போது சூரியனுடன் தொடர்பு ஏற்படும் நாள் ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாளாக இருக்குது. ஆடி அமாவாசை பித்ருக்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று இறைவனடி சேர்ந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றுவதால் 6 மாத தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் தரக்கூடியவராக இருக்கார். மனதுக்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி, தெளிவான தெளிந்த அறிவு, இன்பம், உற்சாகம் என்பவற்றை எல்லாம் தரவல்லவர். இத்தகைய பெருமைகளை எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரனை தாய் தந்தை இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. தட்சிணாயன காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இது சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக சொல்லியிருந்தாங்க. ஆடி அமாவாசை முதல் அமாவாசை ஜூலை 17, ஆகஸ்ட் 15 ஆடி 30 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை 2 அமாவாசையாக இருக்குது. ஆடி பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினம். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நாட்களில் தான் உமாதேவி அவதரம் புரிந்ததாக சொல்லப்படுது. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம். ஆடிப்பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம். பூமா தேவியை ஆடிப்பூர நாட்களில் ஆண்டாளாக அவதரிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை 22 ஆடி 6 கடைபிடிக்கப்படுது. ஆடி மாதத்தில் தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் புதுவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதை தான் மக்கள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுறாங்க. காவிரி கரையோரங்களில் இந்த விழா கிடைக்கட்டும். காவிரி அன்னைக்கு சீர் செய்து வழங்குவது வழக்கமாக இருக்கு. தாமிரபரணி கரையிலும் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கடைபிடிக்கப்படுது. இந்த வருடம் ஆடி 18 ஆகஸ்ட் 3 சனிக்கிழமையில் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது போல சிறப்பு பெற்ற ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளை மிகவும் முக்கியமான வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி வெள்ளி கிழமைகளில் அம்மனுக்கு மாலை அணிவித்து அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் நினைத்தது கட்டாயம் நடக்கும், நினைத்த மார்க்கத்திலே உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களின் வரிசையில் முதலில் இருப்பது வேப்ப இலை. இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆடி வெள்ளி அன்று நாம் எல்லோருமே வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருள் வேப்ப இலை. அதிகப்படியாக அம்மனுக்கு உகந்த பொருள் என்றால் அது மஞ்சள், குறிப்பாக விரலி மஞ்சள். அம்மனுக்கு மிகவும் பிடித்த பொருளாக இந்த இரண்டுமே சொல்லப்படுது. மஞ்சள் நூலில் இந்த வேப்ப இலையை மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து மாலையாக தொடுத்து கோவிலில் உள்ள அம்மனுக்கு சாத்தி உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, கோவிலில் அம்மனுக்கு இந்த மாலையை சாத்த முடியவில்லை என்றால் இந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவ படத்திற்கு போட்டு மனதார வழிபாடு வைத்தால் உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மஞ்சள் நூலை எடுத்து முதலில் வேப்ப இலையை ஒரு முறை வைத்து தொடுக்க வேண்டும். அதிகப்படியாக ஒரு விரலி மஞ்சளை தொடுக்க வேண்டும். அடுத்து வேப்ப இலை, அடுத்து விரலி மஞ்சள். இது மாதிரி மாலைகளை கட்டி கொள்ளுங்கள். மாலையை கட்டும்போது உங்களுடைய வேண்டுதல்களை மனதார சொல்லிக்கொண்டே விருங்கள். 7, 11, 21 என்ற ஒற்றைப்படை கணக்கில் மஞ்சள் கொம்பு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லப்படுது. வேப்ப இலைகளை கணக்கில்லாமல் நாம் வைத்து கட்டலாம். இவ்வாறு அம்மனை மனமுருகி வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைத்து இந்த மாலையை கட்டி அம்மனுக்கு சாத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த மாலையை கோவிலில் சாத்தும்போது அம்மனுக்கு கூடவே ஒரு அழகான மஞ்சள் நிற புடவையும் எடுத்து வைத்து சாத்தினால் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் தடை இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.